ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி இருமல் பிரச்சனையை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிங்கை ஒரு 3 நாள் தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு கொடுக்கும். அதுக்காண்டிதான் இந்த இன்னைக்கு இந்த 2 இலையும் நம்ம எடுத்துருக்கோம். இது கூட இன்னும் ஒரு 3 பொருட்கள் சேர்த்து தான் நம்ம கஷாயம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, துளசி தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த இன்னைக்கு சளி இருமல் தொந்தரவை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துளசி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்பவே ஹைலைட்டானது அப்படின்னு சொன்னால், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நெஞ்சு சளி, வரட்டி இருமல், தொண்டை கரகரப்பு, இது எல்லாத்துக்குமே இந்த துளசி இலைகள் வந்து ரொம்பவே ஹைலைட்டானது. கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த ட்ரிங்கை ஒரு 3 நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த சளி இருமலை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹைலைட்டானதாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம துளசி இலைகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, துளசி இலைகளை வந்து தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீ பாருங்கள், ஓமவல்லியில்தான் எடுத்துருக்கோம். ஓமவல்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சளி இருமல் தொந்தரவு விரட்டி அந்த நெஞ்சு சளியை வந்து வேகமாக விரட்டி அடிக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹைலைட்டானது. தினமும் நம்ம ஒரே ஒரு ஓமவல்லி இலை வாயில் போட்டு மென்னோம் அப்படின்னாலே நமக்கு உடம்பில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த ஓமவல்லி வந்து ஒரு ஹைலைட்டானதாக இருக்கும். இன்றைக்கி அதுக்கான துளசியர்கள் கூட நம்ம இந்த ஓமவல்லியிலையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த மஞ்சத்தூள் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சளி இருமல வியர்வை மூலமாக கரைத்து வெளியேற்றி கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமானது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அன்றைக்கி அந்த இருமல் சளி இருக்குது அப்படின்னாலும் அதையும் விரட்டி அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹைலைட்டானது. இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளை தூள் நம்ம எடுக்கக்கூடியது மிளகு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மிளகில் வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை வந்து அதிகமாகவே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை நமக்கு அந்த சளி இருமலை வந்து விரட்டி அடித்து நமக்கு உடம்புல வயிற்று பீசம், வயிற்று வலி, இந்த மணிக்கு பிரச்சனை இருக்கும்போது இந்த ட்ரிங்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம அந்த ரெமெடி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் பேனலில் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு பேனலில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சாச்சு. ஒரு 1/2 கிளாஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சோம்னாலே கரெக்டாக தான் இருக்கும். எடுத்துக்கோங்க, நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியை. நல்லா ஸ்பீட்டாக வச்சு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஓம வண்டி நல்லா 2 நிமிஷம் வந்து இதை கொதிக்க விட்டுக்கலாம். ஓமவல்லியோட எசன்ஸ் வந்து நல்லா உள்ள இறங்கி கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த துளசி இலைகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஓமம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு.
ஓமத்தோட எசன்ஸ் வந்து உள்ள இறங்கி நல்லா கொதிக்குது. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தா மஞ்சள் ஒரு இன்ச் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா அதையும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தா மிளகு நல்லா தட்டிட்டு பொடி ஃபார்மில் சேர்க்கணும்னு சரி நல்லா சேர்த்து பொறுக்கி விட்டுருக்கோம். எல்லா பொருளும் நல்லா பொரிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பாக்கிட்டு பாத்திரத்துக்குள்ள எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாட்டு சக்கரை தேன் கலந்து நீங்கள் இந்த ட்ரிங்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி இருமல் பிரச்சனையை வந்து விரட்டி அடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பண்ண இந்த ரெண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட்டாக பிரதர் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கள் சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.